Hello friends, welcome back to my channel. Namum business seyalam. Nammaloada channel la vandu inikku oru trending ana business thanga paakaporum. Ena ellarkume theriyum school days vandu complete aagapodu. Next year ku vandu open aagapodu in oru 3 months la. So in the time la indha business namba eduthu pannanum romba super ah irukum. Adanalada dhaan indha business unga kuda share pannanum appdi nanichu naan indha video ungalku podren. Video full ah paakkradhukku munnadi please nammaloada channel la subscribe pannalana subscribe panniduenga. Vaanga inikku video ku polam. Ippo supply uniforms, bags and shoes to schools. This is our title. That is, now we can supply all things in our school. We can supply all things in our school. We can supply t-shirts. That is why we can supply sports t-shirts. That is why we can supply uniforms. That is why extracurricular activities. That is why we dresses. So that is why we can add additional. இப்போ ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் பத்தி பாத்துறலாம். இப்போ யூனிஃபார்ம் பல்கா சப்ளை பண்ணனும் அப்படினா எங்க வாங்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா ஹோல்சேல் கிட்ட வாங்கலாம் அப்படி இல்லனா manufactured கிட்ட நம்ம வாங்கலாம். இப்போ manufactured கிட்ட வாங்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க ஹோல்சேலர் பிரைஸோட நமக்கு ரொம்ப கம்மியாவே கிடைக்கும். சோ நம்ம manufacturer-ஏ டீல் பண்ணிக்கலாம். ஆனா என்னன்னா manufacturer வந்து ஒரு குறிப்பிட்ட orders amount அளவு இருந்தாதான் அவங்க வந்து நமக்கு product பண்ணி கொடுப்பாங்க. பல்கா பண்ணும்போது தான் அவங்க கிட்டே நம்ம போக முடியும். உங்க ஆர்டர் பல்கா இருந்ததுன்னா நீங்க வந்து பிளீஸ் மேனுஃபேக்சரியே வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. அப்படி பல்க் ஆர்டர்ஸா இல்ல ஓரளவுக்கு தான் ஆர்டர்ஸ் இருக்கு ஒரு 200 பீஸ் அந்த மாதிரி தான் இருக்குன்னா நீங்க ஹோல்சேலர் கிட்டே பண்ணிக்கலாம். இப்போ ஹோல்சேலர் பிரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மீட்டரே வந்து 50 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. இதுல நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து ஃபேப்ரிக்ஸ் வந்து வேரி ஆகும். இது எல்லாமே வந்து ஸ்கூலோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் வச்சுதான் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ சில இடத்துல வந்து பாலி காட்டன் யூஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல வந்து பியோர் காட்டன் யூஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல பாலிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி ஃபேப்ரிக் கேட்குறாங்களோ அந்த ஃபேப்ரிக் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ ஸ்கூல்ல நம்ம பேசும்போது அவங்க நமக்கு ஸ்பெசிபிகேஷன் தந்தாங்கன்னா அந்த ஸ்பெசிபிகேஷன் எடுத்துட்டு போயிட்டு மேனுஃபேக்சர் கிட்டயோ இல்ல ஹோல்சேலர் நம்ம கொடுத்தோம்னா அவங்க கிட்ட மெட்டீரியல் வாங்கி நம்ம ஸ்கூல் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு ஓகே அப்படின்னு சொன்ன பிறகுதான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ யூனிஃபார்ம் சப்ளைலயே வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து யூனிஃபார்ம் ஃபேப்ரிக்காவே நம்ம கொடுத்துடலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது. ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டெய்லர் வந்து நமக்கு இதுக்குன்னே வந்துட்டு வச்சிருக்கணும். ஸோ டெய்லர் வந்து நம்மளாவே ஓனா தேடி வச்சிருந்தாலும் ஓகே, இல்ல யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தாலும் டெய்லர் கடை இருந்தாலும் பல்க் ஆர்டர்ஸா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் பேஸ்ல அவங்க கிட்ட பேசிட்டாலும் ஓகே. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பேரண்ட்ஸ் வந்து விரும்ப மாட்டாங்க ஸ்கூல்ல ஸ்டிச் பண்றது எந்த அளவுக்கு ப்ராப்பரா இருக்கும் சைசிங் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஃபேப்ரிக்கே பெஸ்டா இருக்கும்னு யோசிப்பாங்க. ஆனா நீங்க வந்து டெய்லரிங் சர்வீஸும் அடிஷனலா தரேன் அப்படின்னு சொன்னா ஸோ ஒரே இடத்துல எல்லாமே அந்த ஸ்கூலுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அவங்க நிறைய கான்ட்ராக்டர்ஸ் வந்து ரீச் பண்ற மாதிரி இருக்கு. அதனாலதான் சோ அடிஷனலா இந்த சர்வீஸும் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூனிஃபார்ம் சப்ளை பண்றதுக்கு சோ ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக் சப்ளை பண்றது வந்துட்டு தர் அகைன் மேனுஃபேக்சரி ரீச் பண்ணுங்க. ஏன்னா பேக்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய இடத்துல வந்து இப்போ சின்ன சின்ன லெவல்லே ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க ஒரு 100 பேக்ஸ் 50 பேக்ஸ் ஆர்டர் இருந்தாலே எடுத்து பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க. நான் இப்போ போடுற எல்லா டீடைல்ஸுமே ப்ராடக்டோட டீடைல்ஸ்க்குமே மேனுஃபேக்சரர்ஸ் அதுக்கப்புறம் ஹோல்சேலர் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அது வந்து ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக தான். நீங்க ரெஃபரன்ஸ் பாத்துக்கோங்க அவங்க கிட்ட என்ன பிரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு 4-5 மேனுஃபேக்சரர்ஸ் அப்புறம் ஹோல்சேலர்ஸ் வந்து ரீச் பண்ணுங்க. ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தா வந்துட்டு நீங்க வந்துட்டு டைரக்டாவே ரீச் பண்ணி பேசிக்கலாம் உங்களை. ஏன்னா ஒரே ஒருத்தரை வச்சு நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. அதுக்காக தான் சொல்றேன். இப்போ பேக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஒரு சூப்பர் குவாலிட்டி பேக் நமக்கு மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ருபீஸ் அவங்க பிரைஸ் சொல்றாங்க. ஸோ 100 ருபீஸ் பிரைஸ்ல வந்து ஒரு நல்ல, ஏன்னா ஒரு வருஷம் வரைக்கும் அந்த பேக் நமக்கு உழைக்கணும் ஸ்கூல் பேக் அப்படின்றதுனால. ஸோ 100 ருபீஸ்ல வந்து ஒரு சூப்பர் பேக் வந்து குவாலிட்டியான பேக் நமக்கு கிடைக்கும். அதே போல பேக் செய்யற இடத்துல நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா கலர்ஸ் சேம் கலரா தான் இருக்கணும் எல்லா பேகுமே. அதே போல வந்து ஸ்கூல் லோகோ இருக்கணும், ஸ்கூல் நேம் இருக்கணும், கண்டிப்பா இது பிரிண்ட் ஆயிருக்கணும், எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எரர்ஸ் எதுவுமே இதுல வரக்கூடாது. சோ அதுதான் ஸ்கூலோட ஸ்பெசிபிகேஷன் சொல்லுவாங்க. அதை வந்து கிளியரா நீங்க சொல்லி ஒரு சாம்பிள் ஃபர்ஸ்ட் பண்ணி ஸ்கூல் அக்செப்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் நீங்க பிரிண்டிங்க்கு போலாம். சோ இந்த ஸ்பெசிபிகேஷன் நீங்க கண்டிப்பா பேக் மேனுஃபேக்சர் கிட்டயோ இல்ல ஹோல்சேலர் கிட்டயோ சொல்லிடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா டி ஷர்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு மேனுஃபேக்சர் கிட்ட போனாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா திருப்பூர்ல வந்து ரொம்ப சீப்பஸ்ட் காஸ்டா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 30 ருபீஸ் 40 ருபீஸ்க்கே கிடைக்கும். ஆனா குவாலிட்டி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. நான் நடுவில் ஒரு பிசினஸ் பண்ணியிருந்தேன் திருப்பூர்ல, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு எனக்கு அந்த செல்லர் கிட்ட இருந்து. அதனாலதான் உங்களுக்கு திருப்பூரை பத்தி நான் சொல்றேன். ஸோ குவாலிட்டியும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அவங்க கிட்ட. கிளாத்தும் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கு, நல்ல ரிலேபிளான கிளாத் அங்க.
ஸோ நீங்கள் திருப்பூர்லேயே வந்து டிஷர்ட்ஸ் வாங்கணும்னா அங்கேயே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து டிஷர்ட் பொறுத்தளவுக்கு இப்போ ஸ்மால், மீடியம், எக்ஸ்எல், லார்ஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்எக்ஸ்எல் அந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு போகாது. பட் சம் கேசஸில் வந்து அந்த மாதிரி சைசஸ் இருக்கும், வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் நீங்கள் வந்துட்டு கொடுக்கும் போதே டிஷர்ட்டோட கலர், அதே போல் டிஷர்ட்ல ஸ்கூல் நேம் கண்டிப்பாக பிரிண்டாக இருக்கணும். இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிஷர்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதே போல் டிஷர்ட்ஸ் வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணதும் அடுத்த வாட்டி சின்னதாகிடுது, சுருங்கிடுது, இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. ஏன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம்ன்றதுனால, ஏன்னா வருஷத்துக்கே அவங்க ரெண்டு மூணு அந்த மாதிரி தான் டிஷர்ட்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக உழைக்கணுன்றதுனால ரொம்ப நல்ல குவாலிட்டியாக பார்த்து தான் நீங்கள் வந்து டிஷர்ட்ஸ் வாங்கணும். அதையும் வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஷூஸும் சாக்ஸும். இப்போ வந்து ஷூ சாக்ஸ்க்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டெல்லி மார்க்கெட் தான் வந்து ஒரு பெஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஷூஸ் அண்ட் சாக்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப சீப்பஸ்டா கிடைக்கும். ஆனால் இப்போ போட்டோ நிறைய வீடியோஸ்ல என்ன சொல்றாங்கன்னா டெல்லியில போயிட்டு அங்கே வாங்க முடியாது, அது ரொம்ப லாங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நான் தமிழ்நாட்டிலேயே எங்க மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க, ஹோல்சேலர்ஸ் இருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன், நீங்க ரீச் பண்ணி பாருங்க. ஒரு ஃபார்மல் ஷூ மேனுஃபேக்சர்ஸ் பண்ணணும் அப்படின்னா 60 ரூபீஸ்ல இருந்து நமக்கு குவாலிட்டி ஷூஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்க வந்துட்டு அதே மாதிரி வந்து என்ன கலர்ஸ்ல, சில இடத்துல வந்து பிளாக் ஷூஸ் சொல்றாங்க, சில இடத்துல வந்து வெல்க்ரோ வச்ச மாதிரி, சில இடத்துல பெல்ட் போடுற மாதிரி, சில இடத்துல வெல்வெட் ஷூஸ் மாதிரி. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டுட்டு சைஸும் வந்து இதுல மீடியம், ஸ்மால், லார்ஜ் இந்த மாதிரி இருக்கும். அந்த என்ன ஸ்கூல்ல கேட்கறாங்களோ என்னென்ன சைஸ்ல எத்தனை ஷூஸ் பேர்ஸ் வேணும்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். சாக்ஸ் வந்து தரகே நீங்க திருப்பூர்லயே வந்து வாங்குங்க. திருப்பூர்லயே வந்து சாக்ஸ் வந்து ரொம்ப சீப்பஸ்ட் காஸ்ட்டுக்கே கிடைக்குது. உங்களுக்கு பியூர் காட்டன் சாக்ஸ் வாங்கிக்கோங்க, அதுதான் வந்து கொஞ்ச நாளைக்காவது உழைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்படி ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்டர் எடுக்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னன்னா, ரொம்ப பெரிய பிக் லெவல் ஸ்கூல்ஸ் கண்டிப்பா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க ஆல்ரெடி மார்க்கெட்டிங் இந்த பர்பஸ் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. நம்ம ரீச் பண்ண வேண்டியது நம்ம ஏரியாலேயே இருக்கிற சின்ன லெவல் ஸ்கூல்ஸ், ஒரு மிட் லெவல் ஸ்கூல்ஸ், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 300 பேர், 350 பேர் உள்ள சின்ன லெவல் ஸ்கூல்ஸ் நம்ம ரீச் பண்ணாதான் இது வந்து ஈஸியா அவங்க வந்து, ஏன்னா நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடே இருக்காது, வெளியவே பேரண்ட்ஸ் தான் எல்லாமே வாங்கிக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸை நம்ம கொடுத்தோம் ஸ்கூல்ஸ்க்குனா அவங்க யோசிப்பாங்க, ஓகே நம்ம கிட்டே எல்லாமே இருக்குன்னா பேரண்ட்ஸ் வந்து அப்போ தனித்தனியாக போயிட்டு வெளியே எங்கேயுமே வாங்க வேண்டாம், அப்போ நிறைய பேரும் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட வருவாங்க, எல்லா ஃபெசிலிட்டியும் ஒரே இடத்துல தர மாதிரி இருக்கும் அப்படின்னு ஸ்கூல்ஸும் யோசிப்பாங்க. ஐடியாஸே இல்லாத ஸ்கூலும் ஐடியாஸ் வர வாய்ப்பு இருக்கு. நீங்க கண்டிப்பா ஒரு ஏரியால இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 ஸ்கூலாவது இருக்கும், உங்களுக்கு தெரியும் யூனிஃபார்ம்ஸ் அங்கேயே ப்ரொவைட் பண்றாங்களா, இல்ல வெளியே இருந்துதான் குழந்தைங்க வாங்குறாங்களா, ஏதாச்சும் ஒரு காண்டாக்ட் ரிலேஷன்ஸ் மூலயமாவோ இல்ல உங்க குழந்தைங்களே அங்க சேர்த்திருப்பீங்க, ஏதாவது ஒரு காண்டாக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த இடத்துல ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் எதுவுமே ப்ரொவைட் பண்றதுல இண்டிவிஜுவலா தான் வாங்க சொல்றாங்கன்ற ஸ்கூல்ஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா ஈஸியா வாங்க வாய்ப்பு இருக்கு, எந்த காண்டாக்ட்ஸும் ஆல்ரெடி அவங்க கிட்ட போயிட்டு இருக்காது. ஸோ மெயினா அந்த மாதிரி ஸ்மால் லெவலும் மிட் லெவல் ஸ்கூல்ஸும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கான்சென்ட்ரேட் பண்ணும் போதே நீங்க ஒரு 2 டி ஷர்ட், ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மோட ஷர்ட், ஒரு பேக், அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 1500 ரூபீஸ் ஆகும் இதெல்லாம் வாங்குறதுக்கு. அதை செலவு பண்ணி சாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் காட்டுங்க உங்களோட குவாலிட்டியை. அவங்களுக்கு அந்த குவாலிட்டி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. உங்க ப்ரைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, வெளியே விற்கிறத விட கண்டிப்பா உங்களுக்கு கம்மியான குவாலிட்டி, கம்மியான ப்ரைஸே தருவோம், குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் ஆகாது அப்படின்ற மாதிரி கொடுங்க. டைரக்டாவே போய் அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா நிறைய சின்ன லெவல் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்துட்டு கோஆர்டினேட்டர் அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க, டைரக்டா பிரின்சிபலே இருப்பாங்க, இல்ல ஸ்கூல் நடத்துறவங்களே இருப்பாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி ரீச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இமீடியட் ஆர்டர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சில பேர் மெயில்ஸ் அனுப்புங்க பாக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கூல் மெயில் ஐடிஸ் கொடுப்பாங்க, அப்போ உங்க சாம்பிள்ஸோட போட்டோஸ், அதோட பிரைஸ், ஸ்பெசிபிகேஷன் இதெல்லாமே வந்துட்டு நீங்க அட்டாச் பண்ணி அனுப்புங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க அனுப்பும் போது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ அப்ராக்சிமேட்டா ஒரு கால்குலேஷன் நம்ம பாத்துடலாம், ப்ராஃபிட் கால்குலேஷன். இப்போ மிட் சைஸ் ஸ்கூல், ஸ்மால் ஸ்கேல் லெவல் ஸ்கூல், அதோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா ஒரு 400-600 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அவங்க படிப்பாங்க. இப்போ ஒரு 500 ஸ்டூடெண்ட்க்கு நம்ம ஒரு கால்குலேஷன் எடுக்கலாம். இப்போ பேக், யூனிஃபார்ம், ஷூ, சாக்ஸ், டிஷர்ட் இதெல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 500 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கணக்கு வச்சுக்கலாம். பேக்ல இருந்து ஒரு 40 ரூபீஸ் நீங்க மார்ஜின் வைக்கிறீங்க, டிரெஸ் மெட்டீரியல்ல இருந்து ஒரு 50 ரூபீஸ், ஷூல இருந்து ஒரு 50 ரூபீஸ், அதுக்கப்புறம் டிஷர்ட்ல இருந்து ஒரு 50 ரூபீஸ். டிஷர்ட்ல இன்னும் அதிகமாவே வைக்க முடியும், ஏன்னா திருப்பூர்ல அந்த அளவுக்கு காஸ்ட் நமக்கு கம்மியாவே கிடைக்கும். சாக்ஸ்ல இருந்து ஒரு 10 ரூபீஸ். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு கிட்க்கு ஒரு ஸ்கூல் ப்ராடக்ட் நீங்க ஃபுல் செட் கொடுக்கறதுக்கு 200 ரூபீஸ் வைக்கிறீங்க. ஸோ 500 ஸ்டூடெண்ட்ஸ்னா உங்களுக்கு 1 லேக் ரூபீஸ் ஒரு ஸ்கூல்ல இருந்தே உங்களுக்கு மார்ஜின் கிடைக்குது. ஸோ நீங்க ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு
ஒரு 3-லேருந்து ஒரு 4 ஸ்கூல் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க. அதாவது ஒரு 10-லேருந்து 15 ஸ்கூல் சோர்ஸ் பண்ணணும். அதில் கண்டிப்பாக ஒரு 3-4 ஸ்கூல்ஸ் அது கிளிக் ஆகும். அப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு 3 லேக்ஸ்லேருந்து 4 லேக்ஸ் ருபீஸ் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா எல்லா செலவும் போய் தான் நீங்கள் வந்து உங்களோட ப்ராஃபிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அந்த 40 ருபீஸ் 50 ருபீஸ்ன்றது. ஸோ ஒரு 3 மந்த்ஸ் தான் மேக்ஸிமம் ஒர்க் இருக்கும். அதாவது ஒரு ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாதம் நீங்கள் ஃபுல் என்கொயரி பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு ஏப்ரல் மேலே நீங்கள் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஜூன்லேருந்து குழந்தைங்க போட்டு வர ஆரம்பிக்கணும். ஸோ 3 மாதம் ஒர்க் தான். ஆனா நம்ம வந்துட்டு தொடர்ந்து ரெகுலரா ஒரு 5 ஸ்கூல் 6 ஸ்கூல் ஆர்டர்ஸ் வச்சுக்கிட்டோம்னா ஸ்மூத்தா ரன் ஆயிட்டு இருக்கும். நம்ம அக்ரிமெண்ட் மாதிரி போட்டோம்னா வந்துட்டு இயர்லி வந்து நம்ம ஈஸியா வந்து ஒரு 4 லேக் 5 லேக் ஏர்ன் பண்ணலாங்க. சோ இதுல மெயின் விஷயம் நம்ம என்னன்னா குவாலிட்டி எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஒரு வாட்டி குவாலிட்டி செட் ஆகலன்னா கண்டிப்பா அடுத்த வாட்டி வாங்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ் வேணா எங்களுக்கு அது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அடுத்தது என்னன்னா இப்ப இதெல்லாம் பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கூல் பாக்ஸ், பென்சில் பாக்ஸ், ஒரு சின்ன பென்சில், ஒரு எரேசர், ஒரு செட், அந்த மாதிரி சின்ன கிஃப்ட் கொடுக்குற மாதிரி. கிஃப்ட் என்னன்னா ஹோல்சேல்ஸ்ல நீங்க பாரிஸ் கார்னர்லயே வாங்கலாம். ஒரு 5 ருபீஸ்க்கே வந்து பென்சில் பாக்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன கிஃப்ட் அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் அது விருப்பமா இருக்கும். ஸோ ஸ்கூல்ல வந்து விரும்புவாங்க, ஓகே இந்த மாதிரி எல்லாம் இவங்க கிரியேட்டிவா நிறைய பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா ஸ்கூல்ல இனிஷியல் ஆர்டர் எடுக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் எடுக்கும் போது மேபி நான் சொல்ற மாதிரி ஒரு 50 ருபீஸ் உங்களுக்கு மார்ஜின் கிடைக்காம ஒரு 25 ருபீஸ் 30 ருபீஸ் கிடைக்கலாம். ஸோ 1 லேக் எடுக்க முடியலன்னா ஒரு 40,000 50,000 எடுக்க முடியும். ஆனா நீங்க தொடர்ந்து ஆர்டர் செட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இந்த பிசினஸ்ல வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டே உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா இந்த பிசினஸ் வந்து ஸ்கூல்ஸ் எப்பயுமே இருக்கிறது தான். ஸோ ஸ்கூல்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த பிசினஸ் நம்மளால தொடர்ந்து பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகலனாலும் யாராச்சும் பிசினஸ் பண்ணணும் ஏதாச்சும் ஐடியாஸ்ல இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ பிளீஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.